எல்லாத்துக்கும் மூலமாக அகண்டமா ஒரு வஸ்து இருக்கு அகண்டமா ஒரு சக்தி இருக்கு அது எல்லை கிடந்ததா இருக்கு எல்லை கடந்த அறிவாக இருக்கு எல்லாவற்றையும் கடந்த சக்தியாகவும் இருக்கு அதுதான் நம்முடத்துல புகுந்து ஒரு ஏதோ கண்டமாக பிரிஞ்சிருக்கிற மாதிரி தோன்றுறது அதனால் வேதாந்த பகுதியில் சொல்லக்கூடிய தத்துங்குன்னு சொல்லக்கூடிய அதுதான் இங்கே கீழே நமக்குள்ளே இருக்கிறபோது இதுங்கிற மாதிரி நான்கிற மாதிரி ஒரு தனிச்ச உணர்வோடு கூட அது வருகின்றதாக்கும் என்று சொல்கிறார் எப்படி நான் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறவர் யார் தெரியுமா எனக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற வழியா எங்கள் அதுக்கு பக்கத்தாத்தில் அவர் இருக்கார் எழுத்தாத்தலை இவர் இருக்கார் பின்னாடி இவர் இருக்கான்லாம் நாம் சொல்லிக்கிறோம் ஆனால் பெரியவா சொல்கிறா நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கா ஆனால் அவரை விட்டுட்டு நாம் எங்கேயோ தூருக்கு போயிட்டுருக்கோம் நமக்கு தெரியாமல் நம்ம அதுக்கு பக்கத்தாத்துலயே இந்தியாவிலேயே பெரிய ஃபேமஸ் கார்டியாலஜிஸ்ட் இருப்பேன் நான் இவர் விட்டுட்டு எந்த ஆஸ்பத்திரிக்கு போகலாம்னு தேடிகிட்டு போயிட்டுருந்தேன்னு வச்சுருந்தோம் அது மாதிரி தத் தத்த தந்திகே என்று உபனிஷத் சொல்லுகிறது அவர் தான் கிட்டக்கமும் இருக்கா அவர்தான் தூரத்துலையும் இருக்கா இந்த நாம எப்போதுமே கிட்டக்க இருக்கிறது நமக்கு கண்ணுக்கு தெரியாது நம்ம கழுத்தில் இருக்கிறது நம்ம கண்ணுக்குள்ளே இருக்கிறது நமக்கு கண்ணுக்கு தெரியாது தூரக்க இருக்கிறது தான் நமக்கு முதல்ல கண்பார் வகையில் படும் அதுவும் ஸ்தூலமாக இருக்குதுன்னு பாருங்க அதுதான் படும் ஆகையினாலே இங்கே என்ன சொல்கிற உண்மையிலேயே தூரத்தில் இருக்கிறதும் கிட்டத்தில் இருக்கிறதும் அதுதான் அந்த வஸ்துவை பிடிச்சிக்கோ அதை தியானம் பண்ணு இப்படி நான் சொல்கிறதெல்லாம் ஒரு கணக்காலம் காலம் என்னவோ நான் சொல்கிற போது பெரியவா சொல்கிறேன் நான் சொல்கிற போது ஏதோ புரிஞ்சுன்ன மாதிரியும் அந்த ஆத்ம தத்துவத்தை அப்படியே தியானம் பண்ணணும்னு ஆசை வர மாதிரியும் அந்த தியானம் பண்ணுற மாதிரியும் அந்த தியானத்திலே நிற்கிற மாதிரியும் தோன்றது நீங்கள்லாம் ஏதோ என் பேச்சை கேட்டுட்டு இப்படி ஒரு க்ஷணம் அப்படி அந்த பகவத் தியானத்தில் இருக்கே அப்படிங்கிறதுல எனக்கு சந்தோஷம்தான் என்று சொன்னாலும் அடுத்த க்ஷணம் என்னாடுது பழையபடியே ஆகி ஆகிவிடுறோம் இத்தனை நேரம் பெரியவாக வந்து உபன்யாசத்தில் காப்பியை பற்றி சொல்லி காப்பி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இருந்தாங்கன்னா ஆற்றுக்கு பொழுது சூடாக ஒரு கப் காப்பி கூடன்னு தான் கேட்குறோம் அதனால் பெரியவா சொல்ல அதனால இது என்னது அடுத்த கஷணமே நமக்கு இந்த சத்தியமான பார்வை போய் உலகாயுதமான விஷயங்களில் நாம் வந்துடுறோம் அதுவோ பொய்யா இருக்குது அதனால் கஷ்டமும் படுறோம் இந்த பொய்யின் உலகத்தில் ஒன்று என்ன ஞாபகம் வச்சுக்கோங்கிறா பெரியவா என்ன பொய்யான வஸ்துக்களால் பொய்யாக கற்பிக்கப்பட்டு நமக்கு கிடைக்கிறதான சுகங்கள் எல்லாம் பொய்யாக தான் இருக்க முடியும் அப்படின்னா அப்போ டபாலும் அந்த கேள்வி கேட்டிருக்கிறான்னு வச்சுக்கோங்க பூர்வபட்ச ஆச்சாரியாலே பெரிவாலே சொல்லிக்கிறா அப்போ பொய்யான விஷயங்களாலே பெறுகின்றதான துக்கமும் கூட பொய்யா தானே இருக்கணும்னா நிஜமா நீ வந்து சுக் சுகம் எப்படி பொய்யோ அப்பொய்யான விஷயங்கள்லேருந்து பெறக்கூடியது அதுவும் துக்கமும் கூட பொய்யாக தான் இருக்க முடியும் ஆனால் என்னால் பிடிச்சிக்க முடியலையே அந்த பொய்யான ஆனந்தம் தற்காலிகமாக வருது அது அது ஏன் அது பொய் எப்போதும் இல்லை ஆகினாலே நாம் வந்து இந்த காபி சாப்பிட்ற போது ஒரு சுகம் இருக்கு ஒரு இனிப்பு பண்டத்தை சாப்பிட்ற போது ஒரு சுகம் இருக்கு அடுத்த செகண்ட் அந்த சுகம் போயிடுறது ஆகையினாலே இப்ப எப்படி இருக்கோம் நாம் அது உண்மையாக இல்லை ஏன் அது பொய்யா இருக்குன்னு எதனால சொல்றோம் அது கொஞ்ச நேரத்தில் அழிஞ்சு போயிடுறது அதனால் ஆசாமிகளாக இருக்கிற நாம் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிற அந்த ஆனந்த ரூபியாக இருக்கிற நஜமாக இருக்கிற மாறுபாடற்றதாக இருக்கிற அந்த சாமியைத்தான் பிடிச்சிக்கணும் இது அவரோட வார்த்தை அப்படியே நான் சொல்கிறேன் அதனாலே இப்போ நாமெல்லாம் கண்டங்கண்டமாக இருக்கோம் தனித்தனி நீர் துளிகள் திவலைகள் போல தான் இருக்கும் அதனால் இருக்கிறது ஒத்தந்தான் ஒரு சூரியன் தான் அவன்தான் இப்போது பிரிஞ்சு பிரிஞ்சு தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கிறது இருக்க இது வரும் நினைப்பு தான் உண்மையிலே அப்படி இல்லை இது வெறும் கனவு தான் ஆகையினால அப்போது நீங்கள் அதுதான் சத்தியம்ங்கிறீ அப்புறம் ஏன் பொய்ய போய் தியானம் பண்ண சொல்கிறேன் இப்போ சகுனமாக இங்கே தெரியுறதுன்னு சொன்னால் அந்த ஈஸ்வரன் ஒருத்தர் வந்து அந்த ஆத்ம தத்துவத்தினுடைய பிரதிபலிப்புன்னு சொன்னால் அதையும் பொய் தானே அதை பொய்யை தியானம் பண்ணணும் அப்படின்னா நீ இந்த தியானம் பண்ணிகிட்டே வந்தால் தான் அங்கே போக முடியும் ஏன்னா நம்ம சாஸ்திரத்தினுடைய பெருமையே என்னென்னா பெரியவா சொல்கிறா தெரிஞ்சதை வச்சுட்டு தான் தெரியாததுக்கே போக முடியும் எடுத்ததுமே நாம் தெரியாததுக்கு போக முடியுமோ போக முடியாது எது தெரிஞ்சது இந்த நாமரூப பிரபஞ்சத்திலேயே உழன்று கொண்டு இருக்கின்ற நாம் இந்த நாமரூபத்தை பிடிச்சிட்டு தான் நாமரூபங்கள்லாம் இல்லாத ஒரு நிலைக்கு நாம் போயாக வேண்டும் ஆகையினாலே நீ நான் சொல்கிறது கேளு இப்படியே தியானம் பண்ணி கொண்டு வா இந்த நாமரூபங்களுக்கெல்லாம் அதிஷ்டானமாக ஆதாரமாக ஒன்று இருக்குன்னு உனக்கு உணர்கின்ற நேரம் வரும் வரும்போது நீ அந்த தத்துவத்தை உணரலாம் இதுதான் நமக்கு சங்கர பகவத்வாதர் உபனிஷத்து ம மரத்திலேருந்து நமக்கு பறிச்சு கொடுக்குற பழமாக்கும் இந்த பழுத்த நிலையை அடைவதற்கு முன்னாடி மொட்டாக பூவாக பிஞ்சாக காயாக இருந்து தான் இது முதிர வேணும் இழுத்தாருக்கு தானாகவே அது பிரிஞ்சு அது வெம்பி போய் சொல்லுவோம் ஆகையினாலே படிப்படியாக படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் நாம் போகணும் ராமலிங்க சுவாமிகளே சொல்கிறா என்று வெம்பி விழுந்து விடுமோ ஐயோ நான் வெம்பி விழுந்துடுவேனோ அப்படின்னு நான் வருத்தப்படுறேன் நான் வெம்பி விழக்கூடாது முறையாக நான் வந்து பழுக்கணும் அதனால இந்த கனிஞ்ச பழம் வர வரையிலும் பூஜை ஜபம் தியானம் த கர்மா எல்லாம் நம்ம பண்ணணும் அந்த வேதம் சொல்றதான தத்துவம் தானே உனக்கு ஸ்புரிக்க ஆரம்பிக்கும் அப்போ தான் அது வெம்பாமல் பழுக்கிற நிலையை நாம் அடைய முடியும் அப்போ தான் உண்மையான நானையும் நாம் உணர முடியும் முதல்ல நான் நானாக இருக்கேங்கிறதையும் நீ தெரிஞ்சுக்க முடியும் அது அதனால தான் நீ நான் இரு நான் என்ன எப்படி நன்னா நானாக தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறியா உனக்கு ஈஸ்வரன் மேலே அவர் இருக்காருங்கிற சந்தேகம் வேண்டாம் நம்பிக்கையா நம்பிக்கையே இல்லை சத்தியமாக சொல்கிறேண்ணா அதுதான் சத்தியமான வஸ்துங்கிறார் பெரியவா சொல்கிறா நான் ஒரு நாளைக்கு எங்கேற்ற வாசலில் இருந்தேன் அங்கேருந்து ஒருத்தர் வந்தார் சார் உங்கள் அத்து மாமி இருக்காளா இருக்காளே உள்ள இருக்க உங்கள் டாக்டர் இருக்காளா இருக்காளே உள்ளே இருக்கா ராமசர்மா இருக்காரோ இருங்க கேட்டு சொல்கிறேன் நான் சொல்லுவேனா நான் தானே இல்லை ராமசர்மாவே நான் வந்து என்ன ஒருத்தர் வந்து ராமசர்மா இருக்காரான்னு கேட்டால் நான் யாரை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணணும் ஆச்சாரியா சொல்கிறேன் ஒத்திரியும் கேட்க வேண்டாம் சார் நான் எனக்கு நான் தான் சாட்சி எனக்கு என் மேலே சந்தேகம் வந்துவிட்டால் அப்புறம் பெரியவா சொன்ன கேஸுக்கு நாம் எல்லாம் போக வேண்டியதுதான் அவர் சொன்ன மாதிரி நாம் எல்லாம் பைத்தியம் மாதிரி ஆனோம் நான் இருக்கேங்கிறதுல யாருக்கானும் சந்தேகம் இருக்கும் இல்லவே இல்லை ஆனால் இந்த நாளில் தான் சந்தேகமே வருது அதனால்தான் அடுத்த டாபிக் ஆரம்பிக்கிற போதே சொல்கிற இந்த கிருதயுகத்தில் பிருகு மகரிஷி தன் அப்பாவான வருணனிடத்தில் போய் என்ன கேட்டால் புருகுர்வைணுகி பிதரம்பு பசாரா அப்பாவை போய் நமஸ்காரம் பண்ணி கேட்டான் என்ன கேட்டான் எது எப்போது இருக்கிற வஸ்துவோ நான் எது எதை நிறைஞ்ச வஸ்துவோ எது பூர்ணமான வஸ்துவோ எது இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாதோ எது ஆனந்தமயமான வஸ்துவாக இருக்குமோ அந்த வஸ்துவை நான் தெரிஞ்சுக்கணும் அதற்கு நீங்கள் சாதனம் சொல்லுங்கன்னா உலகத்தில் உலகத்திலேயே மூணே விஷயந்தான் சார் உலகம் உலகத்தில் மூணு விஷயந்தான் இருக்கு இருக்குது என்ன மூணுன்னா ஒன்று தெரிஞ்சது ரெண்டாவது தெரியாதது மூணாவது தெரிஞ்சும் தெரியாமலும் இருக்கிறது இந்த மூணை தவிர நீங்கள் மீதி எதனும் சொல்லி பாருங்க கிடையவே கிடையாது சொல்கிறா பெரியவா தெரிஞ்சதை பற்றி உங்களுக்கு ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை தெரியாததை வந்து எப்போ தெரிஞ்சுக்க வைக்க போகிறோங்கிறது தெரியலை தெரியாததை பற்றியும் நம்ம பேச முடியாது சாஸ்திரம் தெரியாததை பற்றி தெரிந்து கொள்ள முடியாததை பற்றி பேசவே இல்லை ஒரு இடத்துல கூட இப்போது மூணாவதாக இருக்கிறது என்ன தெரிஞ்சும் இருக்குது தெரியாமலும் இருக்குது எது தான் இப்போ நான் வந்து நான் இருக்கேங்கிறதுல யாருக்கும் ஆட்சேபனை கிடையாது ஆனால் நான் இருக்கேங்கிறத நான் எப்படி எடுத்து காமிக்க முடியுமோ என் மூக்க நடிக கழட்டி காமிக்கலாம் என்ன நான் எப்படி காமிச்சு காமிக்கிறது ஏன்னா எனக்கு அந்நியமாக இல்லை ஒரு வஸ்து இருந்துதானா நான் காமிக்கலாம் நான் என்னிடமிருந்து வேறுபட்டவனாவா இருக்கேன் இல்லையே அதனால் இப்போ நான் சரி நான் இல்லைன்னு சொல்ல முடியுமோ இருக்கேன் ஆக இருக்கிற இந்த வஸ்து இருக்கிற மாதிரியும் இருக்குது தெரிஞ்ச மாதிரியும் இருக்குது இல்லாத மாதிரியும் இருக்குது தெரியாத மாதிரியும் இருக்குது இருக்குன்னு சொல்ல முடியல ஏன்னா எடுத்து காமிக்க முடியலையே ஏதோ பிரகலாதன் காமிச்சு கே இரண்யன் கேட்டான் பிரகலாதன் இருக்கார்னா பிரகலாதனுக்காக வந்தார் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வரையங்கிறார் அவர் யாரும் வரல ஆகையினாலே நாம் என்ன பண்ணணும் இப்போது அது தெரிஞ்சும் இருக்குது தெரியாமலும் இருக்குது புரிஞ்சும் இருக்குது புரியாமலும் இருக்குது இந்த தத்துவம் இருக்குது இது யாரும் இருக்கல எந்த சம்பிரதாயக்காரர்களும் ஜீவ தத்துவம் ஒன்று இருக்குது அதை நான் 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 அபிமானிக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு தெரியுது அவர் என்ன பண்ணினா இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு பிருகு வர் அவ அப்பா வருண்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணினா நீ போய் தபஸ் பண்ணிட்டு வா முதல்ல தபஸ் பண்ண போனா பல வருஷங்கள் தபஸ் பண்ணினான் தபஸ் பண்ணிவிட்டு எனக்கு ரியலைசேஷன் வந்துடுது நான் தெரிஞ்சுட்டேன் நான் யாருன்னு தெரிஞ்சுட்டேன் அப்படின்னா அங்கே இருந்து அப்பாட்ட நமஸ்காரம் பண்ணினான் நான் தெரிஞ்சுட்டேன்னா என்ன தெரிஞ்சுட்டேன்னால் அண்ணம் பிரம்மே திவ்ய ஜானாத் அண்ணா கல்வை கல்வைமானி பூதானி ஜாயந்தே அண்ணந்தாம் பிரம்மம்னு தெரிஞ்சுட்டேன் அவருக்கு தெரிஞ்சிருந்தாரோ இல்லையோ நாம தெரிஞ்சுட்டு இருக்கோம் நமக்கு அன்னந்தாம் பிரம்மம் சோற்றால் அடித்த சுவர்னு தானே சொல்றோம் அதனால அங்கு கூட எவ்வளவு சாஸ்திரம் சொல்றதுங்கிறேன் அன்னம் பிரம்மே திவ்ய ஜானாது அண்ணந்தாம் தெரிஞ்சண்டே தெரிஞ்சின்றே அண்ணா தேவ கலுமானி பூதானி ஜாயந்தே அன்னத்தில் இருந்து தானே எல்லாமே உண்டாருது அப்படின்னா ஆமா அன்னத்தை தவிர வேற எதுவும் இல்லை அதனால என்ன சொல்றது அன்னம் பகு குரு வீதா அன்னத்தை நிறைய அன்னம்னா என்ன எல்லாம் ஒவ்வொன்று ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றும் அண்ணம் அதனால இந்த அன்னம் பகு குரு அன்னம் ந நிந்தியாது பெரியவா இன்னொரு இடத்துல உபன்யாசத்தில் சொல்கிற போது சொல்கிறா சாப்பாடு நன்னா இல்லைன்னு சொல்லாதே அன்னம் ந நிந்தியாது நம்ம சுபாவை என்னன்னு வச்சுக்கோங்களேன் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் யாரும் கல்யாணம் ஆகி இருபத்தஞ்சி வருஷமாக அந்த மனைவி இவனுக்கு சமைச்சு போட்டுருக்கா தான் சமைச்சு போட்டுருக்கா இவன் சாப்பிட்டுருக்கான் இத்தனை நாள் நன்னா சமைச்சு போட்டுன்ட்ருந்தாலே ஐயோ நீ எவ்வளவு நன்னா சமைச்சு போடுறேன் உன் கைக்கு வயிறு வலையல் தான் பண்ணி போகணுன்னு ஒரு நாள் கூட சொல்ல மாட்டான் ஒரு நாளைக்கு ஏதோ ஞாபகம் அந்தியா ஒரு உப்பையோ புலி கூட கொறைச்சி போட்டா புளியையோ கூ உப்பையோ கூட போட்டால் குறைச்சி போட்டான்னு வச்சுக்கங்க மனுஷன் சாப்பிடுவேண்ணா இதை இப்படி சமைச்சிருக்கேரு அப்போ தான் அந்த குறையை தான் சொல்லுவோம் குறைதான் தெரியும் ஆக்சுவலி இவன் தான் சாப்பிட போகிறான் இவன் மனுஷனாக இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது சாப்பிட போகிறது இவன் தான் சாப்பிட்டாங்க வேறு வழி இல்லை ஆனாலும் கூட நாம் முதல்ல அந்த தோஷம் சொல்கிறோம் பார்த்தேல அது மாதிரி அதனால் வேதன் சொல்கிறது அண்ணம் இந்தியாது அது உப்பு சரியாக இல்லையா உப்பு போடணும் உப்பு கொஞ்சம் போட்டால் நல்லா இருக்கும் போல் இருக்குன்னு அப்படி சொல்லணுங்கிறது பெரியவா அதெல்லாத்தையும் எப்படின்னு எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறா நிறையா விஷயங்களை பின்னாடி ஆயினாலே இதான் பிரம்மம்னு தெரிஞ்சுட்டு பிரம்மா சொன்ன வருணர்ன்னு சொன்னார் அடை டேய் இது பிரம்மம் இல்லைடா இதுக்கு மேலே போ அப்படின்னா ஒன்று அடுத்தது நமக்கு அஞ்சு கோஷங்கள் இருக்குது அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஜயானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் அப்படின்னு அஞ்சு கோஷங்கள் இருக்கு ஃபைவ் பிளேன்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் ஒன்றும் இல்லை இது ஸ்தூல சரீரம் இருக்கு இது அன்னமய கோஷம் இதான் பிரம்மம்னு நான் நினச்சுட்டேன் இது எல்லோரும் நாம் நினச்சிட்டு இருக்கோமே அதுதானே நாம் நினச்சிட்டு இருக்கோம் முதல் நிலையில அதை போய் சொன்னார் இல்லை இல்லை இன்னும் தபஸ் பண்ணு இன்னும் பா போய் தபஸ் பண்ணினா மனசு தான் நான் எந்த நான் இப்போ பிராணம்தான் பிரம்மம்னு தெரிஞ்சுட்டேன் அப்படின்னா பிராணன்னா ஒன்றும் இல்லை நம்முடைய இருக்கிற ஞானேந்திரிய கர்மேந்திரியங்கள் இருக்கே இதான் பிராணன் இந்த பிராணன்னு தெரிஞ்சிட்டேன் இல்லை 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 இந்த பிராணன் இல்லை பிராணனுக்கும் மேலே ஒன்றும் இருக்கு அதை நீ தெரிஞ்சுக்கணும் அப்படியா சரி திரும்ப போகிறேன் அப்புறம் போய் தெரிஞ்சுட்டு வந்து மனசுதான் நான் மனசு தான் பிரம்மம்னு தெரிஞ்சின்றேன் குட்மா வருணன் திரும்பவும் சொன்னார் இல்லை இல்லை இன்னும் நீ தெரி தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு நீ போய் தெரிஞ்சுக்கோ திரும்ப தவஸ் பண்ண அப்புறம் சொன்னால் அவன் இப்படி அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் அதுக்கு மேலே போனால் புத்தி தான் எல்லான்னு நான் தெரிஞ்சிட்டேன் இல்லை இல்லை இந்த புத்தியும் நான் நீ ஆக மாட்டேன் பௌத்தன் அதோடு நின்றுட்டான் தான் அவனுக்கு பௌத்தன்னு பேர் அவருக்கே புத்தர்னு பேர் ஏன்னா புத்திக்கு மேலே ஒன்றும் இல்லைன்னுட்டான் அவன் அதுக்கு நிறையா காரணங்கள் லாஜிக்கலாக நிறையா விஷயங்கள் அவன் சொல்கிறான் இந்த புத்தி இந்த புத்தியம் நான் நீ இல்லை இன்னும் தபஸ் பண்ணு அப்போ தான் தெரிஞ்சுக்கலான்னா அவரை இன்னும் தபஸ் பண்ண ஆரம்பித்தா ஆனந்தோ பிரம்மே திவ்ய ஜானாது திரும்ப அதே மாதிரி திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும் ஆனந்தா தேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே ஆனந்தம் தெரிஞ்சின்றேன் இது அஞ்சாவது கோஷம் இது ஆனந்தம்னு தெரிஞ்சிக்க வச்சது ஒன்று இருக்கணுமே இல்லையா அப்போ இதுக்கு மேல ஒன்று இருந்து உனக்கு இது ஆனந்தம்னு ஒன்று சொல்லிக் கொடுத்துருக்கணுமே அப்போ இது ஆனந்தமாக முடியும் ஆகையினாலே இந்த ஆனந்தத்துக்கும் ஆனந்தமாக என்று இருக்கு இப்படி அஞ்சு தடவை திரும்ப 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 போயிட்டு அஞ்சு கோஷங்களையும் தெரிந்து கொள்ளும்படியாக அவர் அவனுக்கு உபதேசங்கள் பண்ணினார் நீங்கள் சொன்னபடித்த நான் தான் தபஸ் பண்ணினேன் இப்போ நடுவில் நடுவில் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஆனந்தம் மாதிரி புரிக்கிறது ஆனால் அது இந்த நான் எதோ ஆனந்தமயத்தை வந்து ஆனந்தமய கோஷத்தை ஆனந்தம்னு தெரிஞ்சுன்றேனோ அது நானாக இருக்க முடியாது அப்படின்னு தெரியுறது அப்படியா அப்போது இன்னும் நன்னா பண்ணு அப்படின்னா அப்புறம் இன்னும் நன்னா பண்ணினா திரும்பியே வரல எப்படி திரும்பி வர முடியும் நான் அந்த ஆனந்தத்திலேயே ஆழ்ந்த பிறகு அதுக்கப்புறம் அவன் அதுலேருந்து எப்படி வர முடியும் அதனால இந்த பெரியவா இதை சொல்லிட்டு சொல்றார் இதுதான் பேரானந்தம் இதுதான் மிக உயர்ந்த ஆனந்தம் அதனால ஆனந்தத்துக்கு நாம் எதெல்லாம் சுகம் சுகம்னு ஆனந்தம்னு இருக்கோமோ அந்த ஆனந்தத்துக்கும் காரணமாக இருக்கிறது அதுதான் ஏதோ அதனுடைய ஒரு தான் நாம் அனுபவிச்சு கொண்டு இருக்கின்றோம் அதனாலே இது எல்லாவற்றையும் கடந்ததாக நீ எதோ ஆனந்தம் சுகம்னு நினச்சிட்டு இருக்கியோ அங்கேயும் கூட பேர் புத்தி நான் இது சுகம் இதை நான் அனுபவிக்கிறேங்கிற திருப்புட்டின்னு பேர் இருக்கு ஆகையினாலே இந்த மூணு இருக்கு இல்லையா அதனால இதை தாண்டி கடந்து இருக்க வேண்டும் அப்போ அதை உணர்கிற போது நீ ஏந்த ஆனந்த சுரூபமாக ஆகிவிடுவே அப்படின்னார் அவர் அதனால இனி பாரு எங்கே போ ஆனந்தம் எப்படி அனுபவிக்கிறதெல்லாம் எப்படிப்பட்டது தெரியுமா இந்த ஆனந்தம் வெயிலில் நடந்து போயின்னு இருந்தால் அவன் ஒரு மரத்தடியில் போய் நழலுக்காக உட்காந்தான் அப்போ மேலேருந்து ந வெயில் விழலை நழல் மறைச்சிருக்கு மரத்தனுடைய கிளைகள் இலைகள் எல்லாம் காத்தடிக்கிற போது அந்த கிளை நகர்றது இலை நகர்றது நடுவில் நடுவில் வெளிச்சம் வந்து விழுந்துது அது மாதிரி எங் அப் எங்கெல்லாம் உன்னுடைய நான் நான் நான்கிற உணர்வு விழறதோ அங்கெல்லாம் வெளிச்சம் விழும் அங்கே தான் ஆனந்தம் இருக்கும் அங்கே தான் சுகம் இருக்கும் அதனால் இந்த பரிபூர்ணமாக இந்த ஆனந்தத்தை நாம் அனுபவிக்கணும்னா அதுக்கு அனுபவிக்க விடாமல் பண்ணுறது நம்ம இடத்துல இருக்கிற இந்த மனசு தான் அதனால் இந்த பிருகு தபஸ் பண்ண மாதிரி படிப்படியாக எப்படி வந்தாரோ ஒவ்வொன்றையாக ஒவ்வொரு பிளேன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் இருக்குது ஒவ்வொரு கோஷம் அதெல்லாத்தையும் எப்படி சீர்படுத்தி கொண்டு வந்தாரோ அப்படி நாமும் இதை படிப்படியாகத்தான் வரணும் அதனால நம்முடைய எந்த பாவ கர்மாக்கள் போன ஜென்மாக்களில் பல பிரிவுகளில் பண்ணது மறைச்சிருக்கோ அதை நாம் வந்து புண்ணிய கர்மாக்களால் நீக்கணும் இவை விலகிற போ இது விலகிற போது எல்லா கர்மாக்கள்லாம் அந்த பாவ கர்மாக்களினுடைய பலன்கள் எல்லாம் நீங்கிறபோது நமக்கு சுகம் உண்டாகுது அதுக்கு இந்த கர்மா தான் பண்ணியாகணும் இது பண்ணும்போது நம்ம கஷ்டமாக தான் இருக்கும் ஆனாலும் கூட வேறு வழி இல்லை இது இப்போ இந்த நிலைக்கு போய் நாம் அனுபவித்து விட்டோமேயானால் அதற்கப்புறம் எதுவுமே உனக்கு வேண்டாம் அதுக்காக நீ இந்த மனசை வச்சுட்டு தான் எல்லாம் பண்ணியாகணும் கர்மாவை பண்ணித்தான் நீ இந்த நிலையை அடைய முடியும் வேறு ஒன்றும் வழி இல்லை இந்த கர்மாவே வழி அப்படின்னு சொன்னார் இந்த கர்மாதான் வழின்னா எப்படி பண்ணுற பெரியவா ப ரொம்ப மேலே போயிட்டு டபால்னு கீழே இறங்கிடுவா இந்த ஈசாவாஸ்ய உபநிஷத்தில் முதல் மந்திரம் பார்த்ததுனா இதான் வேதாந்தத்தினுடைய பிரக்கிரியை என்னென்னா ஈசா வாசியம் சர்வம்யான் ஜகத்து தேன தேன புஞ்சிதா சித்தனம் அந்த ஈஸ்வர தத்துவத்தினாலேயே பிரம்ம தத்துவத்தினாலேயே ஜகத் முழுவதும் வியாபிக்கப்பட்டதாக இருக்கு ஆகையினாலே அதுக்கு அந்நியமாக எதுவுமே இல்லை அதனால் ஒரு பொருளுக்கும் ஆசைப்படாதே சொன்னது பிரம்மத்தை இங்கும் வியாபிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு வசுவுக்கும் ஆசைப்படாதே அதாவது ஆசைப்படுறது தானே ரெண்டாவது வஸ்து இல்லைங்கிறதே நீ வா அனுபவத்தில் உணரணும்னா அதை உணர்கிறதுக்கு ரெண்டாவதாக பார்த்து 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 தானே உணரணும் அதனால்தான் கர்மயோகம்ங்கிற பேர் இது சாஸ்திரம் சொன்னதை நாம் வந்து சாஸ்திரம் சொன்னபடி அனுஷ்டித்து வந்தோமேயானால் தானே வரும் ஏன்னா அந்த கிரமமான மார்க்கத்தை பெரியவா நமக்கு எடுத்து காமிக்கிறா இப்போ சாஸ்திரம் என்ன சொல்றது ஞானாதேவது கைவல்யம் ஞானம் இப்போ பாருங்க ஞானத்தினால தான் மோற்றம் விசாரத்தினால தான் ஞானம் இந்த விசாரம் எப்படி வரும் சித்த தான் அந்த விசாரம் பலன் கொடுக்கும் சித்தம் எப்படி சுத்தியாகும் ஆகும் கர்மயோகத்தினால்தான் சுத்தியாகும் கர்மயோகத்தை எப்படி பண்ணுறது ஈஸ்வரார்ப்பண புத்தியாக நான் பண்ணுறேன் என்பதான உணர்வு இன்றி நாம் பண்ணணும் ஆயினால் ஈஸ்வரார்ப்பண புத்தியாக அந்த எதை பண்ணணும் வர்ணாசிரம ரூபமான கர்மானுஷ்டானம் அதை நீ இந்த பண்ணுவாயை ஆனால் அது உனக்கு சித்த சுத்தியும் கொடுக்கும் அதனால் அப்போது இவ்வளோ பெரிய பிரம்மத்தை பற்றியெல்லாம் பேசிட்டு வந்து திருமதி கர்மா தான் பண்ணணுமா அது தாண்டா உனக்கு பலனை கொடுக்கும் மேலே அப்படின்னா ஒரு சமயம் எங்கள் இடத்துல எங்கள் அம்மா எல்லாம் ஊரில் இல்லை எங்கள் பாட்டி தான் இருந்தாள் பாட்டிக்கு கொஞ்சம் முடியலன்னுதும் என்னுடைய சகோதரி என்ன பண்ணால் யாரோ திடீர்னு வேற விருந்தாளி வந்துட்டா அன்றைக்கி துவாதசி வேறு இந்த துவாதசினால் ஒரு சம்பிரதாயமாக என்னென்னாக்க ஏதோ புளி சேர்க்கறது இல்லைன்னு ஒரு சம்பிரதாயம் ஆகையினால புளி சேர்க்கறது இல்லை தோரம் பருப்பு சேர்க்கறது இல்லைன்னு ஒரு சம்பிரதாயங்கள் வச்சுன்னுருக்கேன் அதில் என்ன பண்ணால் ஏதோ குழம்பு வச்சு ரசம் வச்சு பருப்பூசில பண்ணி அதை பண்ணிக்கலாம் புதுசாக சமைக்கிறாலாம் மோர்கொழும்பு ஒரே புளிப்பு அது அந்த காலத்தில் ஃப்ரிட்ஜு கிடையாது இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அதனால அது ஒரே புளிப்பு தாங்கவே இல்லை உடனே வாயில் விட்டுன்னு பார்த்தா ஏன்னா நாலு பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருக்கணுமே ஏன்னா உங்க ஒன்று சமைக்க மோர் குழம்பு கூட வைக்க தெரியலன்னு யாராலும் சொல்லிட்டான் ஆகையினால ஆ என்ன பண்ணால் பாட்டிக்கிட்ட போய் பாட்டி பாட்டி இந்த மாதிரி வச்சேன் அது என்னன்னு தெரியல உப்பெல்லாம் போட்டிருக்கேன் எனக்கு இன்னும் கொஞ்சம் உப்பை போட்டால் உப்பு கூட போயிடுவோம்னு பயமாக இருக்குது ஒரே புளிக்கிறது இதுக்கு என்ன பண்ணலான்னா ஒன்றும் கவலைப்படாதடி ஒரு பாக்கு புளியை எடுத்து உருட்டி அதில் போட்டுருலாம் எதுக்கு தூக்கி வாரி போட்டு பாட்டி நான் சொல்கிறத சரியாக காதில் வாங்கின்டையான்னா நன்னா தான் காதில் வாங்கினேன் புளிக்கிறதுன்னு சொல்கிறேன் அதுக்கு தாண்டி சொல்கிறேன் ஒரு கொட்டை பாக்கு புளி எடுத்து உருட்டி அதில் போட்டுட்டு சுடை வை அந்த புளியெல்லாம் என்ன பண்ணுவோம் புளிப்பை எப்படி போகும்னா அந்த புளிப்பை இந்த புளி எடுத்துடுவோம்னா இதான் சார் கர்ம யோகத்தோட டெக்னிக்கே வேறு ஒன்றுமே இல்லை எந்த கர்மா உங்களை பந்தப்படுத்துகிறதோ அதே கர்மா தான் உங்களை பந்த நீக்கத்துக்கும் காரணம் அதனால் அதை விடக்கூடாதுங்கிறதுக்காக இங்கே பெரியவா அதெல்லாத்தையும் எடுத்து சொன்னால் இப்படி இந்த ஆத்ம வஸ்து தான் எல்லாமாக இருக்குது அதை தெரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் நம்முடைய இருக்கிற அந்த அக்யானம் தான் என்று சொல்லி கீதையிலேருந்து வரிசையாக ஒவ்வொன்றா எடுத்து சொல்கிறேன் நான் எல்லா பொருளையும் நான் இருக்கேன் எல்லா வஸ்துக்கள் நான் இருக்கிறேன் ஆனால் எதுவும் என்னிடத்துல இல்லைங்கிறார் யோமாம் பஸ் சர்வத்திர மை பசதி எல்லா இடத்துலையும் என்னையே எவன் பார்க்கிறானோ எல்லாவற்றையும் என்னிடத்துலயே எவன் பார்க்கிறானோ இதுக்காகத்தான் கீதையில் ரெண்டு அத்தியாயம் சொல்கிறேன் விபூதி யோகம் விஸ்வரூப தரிசன யோகம் எல்லாத்துலேயும் பகவான் இருக்கிறத ஒரு அத்தியாயம் பகவான் இடத்துல எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத இந்த பாருங்க தங்க நகை பார்க்குறோம் நேற்றுக்கு பார்த்தது தான் வேதாந்தத்தில் நீங்கள் கொஞ்சம் அதை தவறாக நினச்சிக்காரங்கோ சிலதெல்லாம் கூறியது கூறல் அப்படின்னு ஒரு தோஷம் சொன்னதையே திரும்ப சொல்றாரு அப்படின்னு நினைக்க முடியக்கூடாது தங்க நகை இருக்கு இப்போ இந்த தங்க நகை இருக்கு இல்லையா இந்த நகையிலே தங்கம் இருக்கு ஆனால் தங்கத்தில் நகைகள் இருக்கா தங்கத்திலையும் நகைகள் இருக்கு நகையிலையும் தங்கம் இருக்கு ஆனால் மயா ததமிதம் சர்வம் ஜகத அவர் சொல்கிறார் ஆனால் நான் இப்போ தங்கத்துக்குள்ள ஒரு கோல்டு பிஸ்கட் இரநூறு கிராம் முந்நூறு கிராம் உள்ள கோல்டு பிஸ்கட் அதுக்குள்ளே என்னெல்லாம் பண்ணலான்னா எடுத்துன்னு போனால் ஒரு நகைக்கடைக்கு எடுத்துன்னு போனா என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னா வளையல் பண்ணுங்க சங்கிலி பண்ணுங்க ஜிமிக்கி பண்ணுங்க மோதிரம் ஒன்று பண்ணுங்க பண்ணலாமா இல்லையா பண்ணலாம் இப்போ இத்தனையும் அதில் இருக்கா இல்லையா கோல்டு பிஸ்கட்டில் இருக்குது இப்போ தெரியறதா தெரியலையே தெரியலேங்கிறது இல்லைன்னு சொல்ல முடியுமோ ஏன் இல்லாத ஒன்றும் அந்த கோல்டு பிஸ்கட்லேருந்து வருமோ வராது ஆக இப்போ இருக்கு இப்ப எப்படி இருக்குன்னா அதான் அவ்வியாகிருத நாமரூபாத்மகமாக இருக்கு அதனால அத்தனை தங்க நகைகளும் கோல் தங்கத்தின் இடத்துல இருக்கு தங்கமும் அதனிடத்துல இருக்கு நானும் எல்லா இடத்துலையும் இருக்கேன் அவைகளும் என்னிடத்துல தான் இருக்கு ஆனா நான் தெரியலை ஏன்னா நகையை பார்க்கற போது தங்கம் தெரியலை ஒரு நாள் முன்னாடி பார்த்தோமே அதுபோல மரத்தை மறைத்தது மாமதை ஆனைங்கிற கதை தான் அதனால் நகையை நாமரூபங்களான நகையை பார்க்குற போது அந்த தங்கம் தெரியலை தங்கத்தை பார்க்குற போது நகை தெரியலை இப்போ தான் ஆரம்பித்த சப்ஜெக்டுக்கே வந்துடுறாள் அதைத்தான் ஞானி இப்படித்தான் பார்ப்பான் அவன் வந்து ஆதாரமாக அதிஷ்டானமாக இருப்பான் இருக்குங்கிறத அவன் பார்க்குறான் ஆனால் அதை புரியல ஏன் புரியலன்னா இதுதான் மாயை எது புரியலையோ அது மாயைன்னு பேர் எல்லாம் என்னிடத்துல இருக்கு நானும் எல்லா இருக்கேன் ஆனால் என்கிட்ட ஒன்றுமே கிடையாது அதாவது எங்கிட்ட ஒன்றுமில்லைங்கிறத நான் எதனிடத்துலேயும் எல்லாவற்றிலேயும் நான் இருக்கிறேன் ஆனால் நஜமா பார்த்தா எங்கிட்ட எதுவுமே இல்லைங்கிறதா எந்த பாவத்தில் அவர் சொல்கிறாருங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் எடுத்து சொல்கிறான் அதுக்கு திஷ்டாந்தம் சொல்கிறார் எப்போதும் வேதாந்தத்தில் அடிக்கடி சொல்கிற திஷ்டாந்தந்தந்தான் ரஜ்ஜு நியாயம்னு பேர் ஏதோ தெருவில் ஒரு பூமாலை கிடக்கு அரை இருட்டில் வந்த எவனோ அதை முதிச்சுட்டோம் ஐயோ பாம்பு பாம்புன்னு பயந்துட்டான் இப்போது அது மாலைதானே ஒருத்தா டார்ச் லைட் எடுத்துன்னு வந்து காமிச்சதும் ஹப்பா ஆடா அப்படின்னு பயம் தெளிஞ்சுது பாம்பு இல்லைன்னு தெரிஞ்சோம்ட்டான் இப்போ என்ன விசாரம்னா இப்போ இங்கே இந்த பாம்பு வந்தது இல்லாத பாம்பு இருக்கிற கைத்தில் வந்துடுது இப்போ பாம்பு நஜமாவே இருக்கா இல்லையா இல்லாத பாம்பு வரவே முடியாது இருக்கிற பாம்புனா நீ எவ்வளோ அடித்தாலும் லைட் அடித்தாலும் உண்டு அடித்தாலும் போகவே போகாது இப்போது அது அந்த பாம்பு தோன்றினது எனக்கு அனுபவத்தில் இருக்குது இப்போ அது நிஜமாக பொய்யா வேதாந்தன் சொல்கிறது அது ஒரு நிஜமான பொய் ஒரு பொய்யான நிஜம் இதான் அதுக்கு நீங்கள் டெஃபினேஷன் கொடுக்கணும் இது ஆச்சாரியாலே சொல்லிட்டால் அது பெரியவா சொல்கிறான் இதை டிஃபைன் பண்ணி விளக்கவே முடியாது இதுதான் பிரபஞ்சத்தை விளக்கிறது கஷ்டம் ஏன்னா அது சத்தும் இல்லை இது அசத்தும் இல்லை இது சதசத் விலட்சணம்னு பேர் டெக்னிக்கல் டேம் சத்துனா ஈஸ் அசத்துனா ஈஸ் நாட் இருக்குன்னு சொல்ல முடியல இல்லைன்னு சொல்ல முடியல இல்லாத பாம்பு வர முடியாது இருக்கிற பாம்பு போக முடியாது அப்போ இங்கே தெரியறதே அப்படின்னா ஆகையினாலே இது இருக்கு இருக்கிற மாதிரி இருக்கு அதனால இதுக்கு பேர் வியாபகாரிக சத்தியம் பாரமார்த்திக சத்தியம் இதை நீ புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுட்டு நான் சொல்கிற கொஞ்சம் போன நேற்றைக்கு முன் முந்தா நாள் பார்த்தோமே க்ரீன் ரூமுக்கு வாங்கோன்னு பெரியவா எல்லாரையும் கூப்பிட்றான்னு சொன்னோமே அந்த க்ரீன் ரூம் விசேஷம் என்ன தெரியுமோ அத்தனை பேரும் க்ரீன் ரூமில் இருக்கா சுந்தரகாண்டமும் நாடகம் நடக்கிறது ஸ்கிரீன் போட்டாச்சு இத்தனை நேரம் வேஷம் போட்டதும் பெரிய விஷயம் இல்லை இந்த க்ரீன் ரூமுக்கு போனேன்னா மேலே உட்காந்துருந்த ஆஞ்சனேய கடிச்சுன்னு இந்த ராவணனை ஒரு கை பார்க்குறேன்னு நன் இந்த அறக்கைகளை ஒழிக்கணும்னு நன் சென்றிருந்த கோபத்தோடு இருந்தவர் சீதை கஷ்டத்தில் வருத்தப்பட்டுன்னு அழுது கொண்டு இருந்தவள் சீதையை பார்த்து கோபமாக பேசியவன் அவனுடைய கோபத்தை சமாதானப்படுத்தின ராவணனுடைய பத்தினிகள் இத்தனை பேரும் ஸ்க்ரீன் போட்டதும் அவன் மியூசிக்கை ஆரம்பிச்சுட்டான் இவர்கள் எல்லாம் உள்ளே போனால் க்ரீன் ரூமுக்குள்ளே போனால் ராவணன் உட்காந்துருக்கான் இங்கே என்ன சொல்கிறான் ராவணன் உட்கார்ந்து பக்கத்தில் பக்கத்துல சீத உட்கார்ந்துருக்கா பக்கத்திலே ஆஞ்சநேயர் உட்கார்ந்துருக்கா எல்லா அறக்கைகளும் உட்கார்ந்து எல்லா ராவண பத்திரிகளும் உட்கார்ந்து வேஷத்தை கலைக்காமல் வேஷத்தோடையும் உட்கார்ந்துட்டு எல்லாரும் டீ சாப்பிட்டுருக்கா இப்போ இத்தனை வே இப்போ வேஷம் கலைக்கல அந்த பார்வையில் பாருங்கிறா இவன் வேற வேற வேஷத்தோடையே இருக்கிற இத்தனை ஜனங்களையும் அப்படியே பாரு நாமரூபங்களோடையே பாரு ஆனா நாமரூபங்களோட பார்க்கிற போதே பேதம் இல்லைங்கிற எண்ணத்தோடு கூட நீ பார் அதனால கிருஷ்ண பகவான் அந்த க்ளோக் ரூமுக்கு அழைச்சி கொண்டு போய் அவர் சொல்றார் அங்கே வேறுபாடு இல்லைங்கிறத காண்பிச்சு கொடுக்குறார் இதை கம்பரும் கூட சுந்தரகாண்டத்தில் சொல்றாராக்கும் அப்படின்னு அந்த பாட்டை எடுக்கிறார் எண்பத்தி ஏழாம் பக்கத்தில் பார்த்தா எல்லாம் தெரியும் அலங்களில் தோன்றும் பொய்மை அரவு என பூதம் மைந்தும் விகார வேறுபாடுற்ற வேறுபாடுவிக்கம் கலங்குவதவரை கண்டால் அவர் என்பர் கைவிலேந்தி இலங்கையில் பொறுதாரன்றே மறைகளுக்கிருதியாவார் அலங்களில் தோன்றும் பொய்மை அலங்கள்னா மாலை மாலையிலே பொய்யாக தோன்றுகின்றதான அரவு பாம்பு அது மாதிரி இந்த ஜகத்தில் இந்த பூதங்களெல்லாம் இந்த எப்படி மாலையில் பொய்யான பாம்பு நஜமாக இருப்பது போல் தோன்றுகிறதோ அதுபோல இந்த பை எல்லாம் சேர்ந்து பொய்யான ஒரு பிரபஞ்சங்கிற வீக்கமாக அதனால் வேறு விக பூதம் ஐந்தும் விளங்கிய விகார பாட்டின் வேறுபாடுற்ற வீக்கம் இதெல்லாம் பல்ஜாய் வீக்கமாக தெரியறதே மயக்குகிறதே இது யாரை கண்டா எப்போ விலகும்னார் அவ யாரு கண்டா கலங்குவது எவரை கண்டார் இந்த பொய்யான பிரமஜானம் எப்போ போகும்னார் அவர் என்பர் கைவில் ஏந்தி இலங்கையர் பொருதாரன்றே மறைகளுக்கு இறுதியாவர் வேதங்களுக்கெல்லாம் இறுதியாக இருக்கிற உபனிஷத்துக்கள்ல எந்த பரமாத்ம தத்துவமானது பேசப்படுகிறதோ அந்த பரமாத்ம தத்துவத்தை போது இது தெரியும் என்று சொன்னார் அதனால் இங்கே நாமரூபங்களை சொல்கிற போது கூட நாமரூபங்களில் சத்தியம் இல்லைங்கிறத நாம் உணரணும் ஒரு சமயம் மகாத்மா காந்தியை ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் பார்த்து நீங்கள் எப்போ பார்த்தாலும் ராம ராமன் 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 ராம் ராம் ராம்னே சொல்லிகிட்டு இருக்கேலே இந்த ராமன் யார் தசரத புத்திரர் தானே இனிஷியல் போட்டுக்கிற ராமன் தானேன்னு கேட்டா ஐயோ யார் அப்படி சொன்னா நீ தப்பா புரிஞ்சுன் இருக்கேன்னா அப்போ நீங்க ராமன் ராமன் சொல்லின்னு கே இது தசரத புத்திரனான ராமன இல்லையான்னா இல்லவே இல்லை அப்போ யாரை சொல்றேன்னா எந்த தசரதன் தன் குமாரனுக்கு எந்த பரமாத்ம வஸ்துவனுடைய பெயரை ராமன் என்று சூட்டினானோ அந்த பெயரை யாக்கும் நான் ராமன் சொல்றேன் அவன் தலையை பிச்சுன்னு தான் போயிருப்பான் அதனால இதை நீங்கள் வேறு எப்படி சொல்ல முடியும்னு சொல்லுங்கள் அதான் இங்கே சொல்கிற அளவு நமக்கு இந்த அதனால நாம் எல்லாரும் இந்த ஆனந்தத்தை தேடிண்டே போயின்னு இருக்கோம் ஒரு சுகத்தை தேடிண்டே போயின்னு இருக்கோம் அதுவோ தொடுவானத்தை பிடிக்கிற மாதிரி நழுவிண்டே போயின்னு இருக்கு அதை எப்போ பிடிக்க போகிறோம் எப்படி பிடிக்க போகிறோங்கிறதும் நமக்கு தெரியவே இல்லை நமக்கு ஏன் முடியலைன்னா என்ன முடியாத தொலையாத ஆசைகள் இருக்குது நாம் ஆசைப்படுற வஸ்துக்கள்லாம் நம்ம ஒன் பிரிவாக சொல்கிறான் முதல் வரி பிரித்து பாருங்கோ எண்பத்தி எட்டாவது பக்கத்தில் சுகம் எங்கே ஆனந்தம் எங்கேங்கிற இடத்துல சொல்கிறா ஒரு நாளைக்கு நமக்கு எண்ணி முடியாத தொலையாத ஆசைகள்லாம் இருக்குது ஆனால் நன்னாக பாருங்க என்றைக்கோ ஒரு நாளைக்கு நாம் ஆசைப்படுற வசுக்கள் எல்லாம் நம்ம விட்டு பிரிய போகிறது இல்லை அவற்றை விட்டு நாம் பிரிய போகிறோம் இதானே சத்தியம் இதான உலகத்தில் இருக்கிற சத்தியம் அப்படி இருக்கிற போது எதுக்கு பிரியத்தோடு இதெல்லாத்தையும் நீ வச்சுக்கிறேங்கிற வனவாசத்துக்கு கிளம்புறாச்சா சீதையும் முதல்ல வரேன் சீதை வரேன்னா ராமன்லாம் சொல்லி சமாதானப்படுத்தினா வரவேண்டான்னா கேட்கல சரி அழிச்சன் போகிறேன்ட்டா அழிச்சன் போகிறேன்னு வந்து சீதையை கூப்பிட்டா நீ கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு ராமனுக்கு பன்னெண்டு வயசுல கல்யாணம் சீதைக்கு அப்போ ஆறு வயசு இப்போ இருபத்தி நாலு வயசில் வனவாசத்துக்கு புறப்படுறா பன்னெண்டு வருஷம் கொடுத்தனும் பண்ணியிருக்கா நம்ம பன்னெண்டு மாதம் கொடுத்தனும் பண்ணாலே புது கொடுத்தனத்தில் அந்த மாமி எவ்வளோ சேர்த்துருப்பா சாமான்கள்ங்கிறது நமக்கு தெரியும் இந்த பன்னெண்டு வருஷம் கொடுத்தனும் பண்ணதில் ராஜகுமாரியாக இருக்கிற இந்த சீதை எவ்வளோ சாமான்கள் சேர்த்துருக்கோம் எல்லா சாறு லட்சுமணா சீதை இந்த பன்னெண்டு வருஷம் கொடுத்தனத்தில் என்னென்ன சாமான்கள்லாம் சேர்த்துருக்காளோ அது தங்கன் தங்கமாக இருக்கட்டும் வெள்ளியாக இருக்கட்டும் வைரமாக இருக்கட்டும் இல்லை சின்ன வெறும் உபயோகமற்ற மூங்கில் கூடையாக இருக்கட்டும் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து அரேஞ்ச் பண்ணுனான் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து வச்சா வால்மீகி சொல்கிற எல்லாரையும் அதுக்குள்ளே எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணு ராமன் வனத்துக்கு புறப்படுறான் ஆக என்னால் போறதுக்கு முன்னாடி அவன் சேர்த்த சொத்து அவனுக்கு வந்த சொத்து மாமனாராத்துலேருந்து வந்த சொத்து ஆம்டையா சேர்த்த சொத்து எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டு போறான்னு சொல்லுவோம் எல்லாத்தையும் தானம் பண்ணான் சார் சீதை என்ன நினைக்கு எல்லாத்தையும் ராமன் தன் கையினாலே பண்ணலை வால்மீகி சொல்றான் சீதையை விட்டு தானம் பண்ண சொன்னான் ஏன்னா நாமெல்லாம் கூட போனா போகிறதுன்னு விட்டுடுவோம் பார்த்து பார்த்து சேர்த்து வச்ச சாமான்கள் எப்படி சார் விடுறதுக்கு மனசு வரும் தங்கமும் வைரமும் வச்சு எழுச்ச கட்டில் அதை பேரு வசிஷ்டரோட குமாரர் அவரை அழிச்சனு சொல்லி சீதை இந்த கட்டில் எதுக்கு கொடுத்துடலாமா கொடுத்துடுவோம் காடோ மேடோ கல்லோ முள்ளோ எங்கேயோ படத்துக்கு போறோம் எங்கேயோ போறோம் நாம கிளம்பலாம் எல்லாத்தையும் கொடுங்க எல்லாத்தையும் கொடுத்தா சின்ன ஒரு பிட்டு கூட வச்சுக்கல சார் திறந்தபடி அரண்மனையை போட்டுட்டு வந்தான் பன்னெண்டு வருஷத்தில் திரும்ப வந்துட போகிறோம் எல்லாத்தையும் பூட்டு சாவி தொட்டு பூட்டு போட்டுனா பேங்க் லாக்கரில் சாவி எல்லாம் வச்சுட்டு போகக்கூடாதோ நாம இருந்தால் அப்படி தான் போவோம் அசடு ராமனும் சீதையுமா எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு போனேன் ஏன்னா டெஸ்ட்டு இவளுக்கு பேசிட்டா கணவன் மேல இருக்கிற ஆசையினாலே வரேன்னு சொல்லிட்டா மற்ற பொருள்கள் அவளுக்கு ஆசை இருக்கா இல்லையாங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காக சொன்னார் அவர் அவளுக்கு துளி கூட ராமனுக்கு கூட வந்து ஆசை இருக்கலாமோன்னவோ சீதைக்கு ஆசையே இல்லை எல்லாத்தையும் தியாகம் பண்ணிவிட்டாள் அவர் ஆகையினாலே பெரியவா சொல்கிற வார்த்தை நிச்சயமானது ஒன்று நாம் அவற்றை விட்டு போக போகிறோம் இல்லை அவையெல்லாம் நம்ம விட்டு போக போகிறதுங்கிறது தான் நிச்சயம் ஆகையினால நாம் என்ன பண்ணணும்னா சாவின் மூலங்கிறார் அவர் மரணத்தின் மூலம் இந்த பிரிவு ஏற்படாமல் அதற்கு முன்னாடியே முந்தைய நிலையிலேயே எல்லா ஆசைகளையும் நாம் ராஜினாமா பண்ண கத்துக்கணும் இதுக்கு தான் இத்தனை சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டதான சாதனங்கள் எல்லாம் எத்தனை கத்தனை ஆசையை விடுறையிலோ அத்தனை கத்தனை உங்களுக்கு சுகம் எத்தனைக்கெத்தனை ஆசை இருக்கோ அத்தனை கத்தனை நீங்கள் துக்கத்துக்கு மொளை முலையை அடிச்சுக்கிறேன் அத்தனைக்கும் முள்ளு ஏற்றுக்கிறேன் அர்த்தம் அது ஆகையினால அதெல்லாம் கழுத்தில் மாட்டின் முள்ளு மாதிரி ஆகும் ஜாக்கிரதைங்கிற அதனால அற்றது பற்றனில் உற்றது வீடு அதனால ஆசையை குறைக்க குறைக்க துக்கத்துக்கான காரணம் குறையும் இந்த பிறவி முடியெடுத்துக்கொள் கிடைச்சிருக்கே அரிதறிது மானிடராய் பிறத்தல் அருதினு கிடைச்சிருக்கிறதானே இந்த இதில் இருக்கிற ஆசையெல்லாம் விட்டுடுவோம் இதை இப்ப இருக்கிற போதே உயிரோடு இருக்கிற போதே எல்லா ஆசைகளையும் விட்டு விட்டு நாம் வந்து சந்தோஷமா புறப்பட்டோமானால் அடுத்த பிறவியே இருக்காது திரும்பவும் பிறந்து ஆசைப்பட்டு திரும்ப இந்த அல்லல் படவே வேண்டாம் அப்படியே பரமாத்மாவின் இடத்துல கரைஞ்சு போயிடலாம் அப்படின்னா ஏவ் ஆசைப்படலாம் தலையெழுத்து வந்து மாற்றி இந்த ஜாதி இல்லை இவன் வந்துட்டான் இவனுக்கு என்னமோ மற்ற விலங்குகளை விட இவனுக்கு என்னமோ விசேஷ ஞானம் இருக்குதுன்னு நம்ம எல்லாம் சொல்கிறோம் பெருமைப்படுறோம் ஆறாவது அறிவான பகுத்தறிவு இருக்குன்னு எல்லாம் நாம் சொல்கிறோம் என்ன விசேஷமாக நாம் பண்ணிட்டோம்னு கேட்குறான் ஆச்சாரியா என்ன நாம் விசேஷமாக பண்ணிட்டோம் யோஜனை பண்ணி பாருங்களேன் நீங்கள் நாயும் நரியும் கரப்பாம்பச்சி கரப்பாம்பூச்சிகளும் கூட தான் சாப்பிட்றது அவைகளும் கூட தூங்கிறது அவைகளும் ஏதோ பயத்தோடையே வாழறது அவைகளும் கூட ஒரு இனவிருத்தி பண்றது நீ இந்த நாலு தவிர நீ என்ன பண்ணினேன்னு கேட்கறா பெரியவா நம்மளை பார்த்து ஆகார நித்ரா பயசங்கமானம் சாமான்யே தசு பெருநரம் ஞானே ஞானோஹி தேஷாம் அவிவே அதிகோ விசேஷோ ஞானே நகா பசு ஞானம் இல்லாதவன் இதே மாதிரிதானே புழு பூச்சி பசு விலங்கு தானே அவன் யோசித்து பார்த்தா என்ன தெரியுது இவனோட விசேஷ ஞானம் பகுத்தறிவுன்னு சொல்லிக்கிறானே இதில் என்ன பெருசாக பெருமைப்படுறதுக்கு இருக்குது நீ என்ன ஆனந்தத்தை அடைஞ்சுட்ட அழுதுண்டே போறதா அழுதுண்டே போகிற நீயும் அழு இருக்கிற போது நீயும் அழுத மற்றவாளியும் அழவிட்ட ராவணன்னு பேர் ராவணன்னா ராவயதி தீ ராவணகா தானும் அழுவோம் மற்றவர்களையும் அழ வைக்கிறவன் பேர் போதும் ஒன்று நினச்சி அவ அழப்போகிறான் ஐயோ போவாது போய் சேர்ந்தாரேன்னு அழறாளோ என்னமோ தெரியாது ஆகையினால எதுக்கோ அவர் வந்து இந்த அழுகையோடைய பிறந்து அழுகையோடைய வாழ்ந்து அழுகையோடைய வளர்ந்து அழுகையோடையே ஏ செத்து போகிறேன் ஆசையெல்லாம் விட்டுட்டேன்னு வச்சுக்கோ நீ ஆனந்தமாக போகிறான் அட போகிற போது ஆன ஆனந்தமாக போகப்படாதா அப்படிங்கிறா பெரியவா பிறக்கிற போது தான் தெரிஞ்சோ தெரியாமலோ அழுதுண்டே பிறந்துட்டேன் போகிற போது ஆனந்தமாக எல்லாேருக்கும் பை சொல்லிவிட்டு போகலாமே அந்த மாதிரி போனவா இருக்கா சார் சரபங்கர் போனார் சபரி போனார் எத்தனை பேர் அப்படியெல்லாம் போயிருக்கா எங்கள் ஊரில் ஒருத்தர் இருந்தார் நான் அந்த ஒரு ஆசிரமத்தில் பெரிய யோகி காரக்குடி சாம்பசிவ் பெரிய பீனவித்வான் இருந்தார் அவரோட சிஷ்யர் அவர் மூணு பிஹெச்டி பிஹெச்டி இன் இங் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பிஹெச்டி இன் ஹிந்தி லிட்ரேச்சர் பிஹெச்டி இன் சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர் மூணு டாக்டரேட் வாங்கியிருக்கார் காலேஜில் திருநெல்வேலி காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தார் ஒரு சுவாமிஜியை பார்க்க வந்தார் எதுக்கு இப்படி சுற்றின்னு இருக்க விடுன்னு விட்டுவிட்டார் அவருக்கு ரொம்ப நாளாக அவர் திருநெல்வேலிக்காரர் இல்லையா அவர் சிங்கேரி மடத்தை சேர்ந்தவர் அவருக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை சந்திரசேகர பாரதி கிட்ட போய் சன்னியாசம் வாங்கிக்கணும் சன்னியாசம் வாங்கிக்கணும்னு கேட்டா அதுக்கெல்லாம் நேரம் வரும் சொல்கிறேன்னு விட்டா கடைசியில் அவள் அம்மா இருக்கிற வரியில் இருந்துட்டு இருந்தார் அம்மா காலமானா நேரில் சந்திரசேகர பாரதி கிட்டே போனால் எனக்கு இப்போ ஒரு பந்தம் இல்லை நீங்கள் சன்னியாசம் கொடுக்கக்கூடாதான்னா அதெல்லாம் சன்னியாசம் நிலை வந்தால் போடணுடா எதுக்கு வேஷத்தை மாற்றிக்கணும் போடட்டார் அவர் அவர் இப்படி சன் வேலையை விட்டுட்டார் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார் யாரோ ஒருத்தர் பார்த்து இங்கே கும்பகோணத்துக்கு பக்கத்திலே இங்கே ஒரு பெரிய யோகி இருக்கார் பஞ்சாபிக்காரர் நூற்றி நாலு வயசு அப்போ அப்போ அவருக்கு தொண்ணூத்தெட்டு வயசு நீங்கள் இங்கே அவரை பாருங்களேண்டா அவரை பார்க்க வந்தார் பார்த்தது நமஸ்காரம் பண்ணதும் அவர் கேட்டு சொன்ன முதல் வார்த்தை இதுதான் எதுக்கு இப்படி ஊர் ஊராக சுற்றின்னு நீ தேடுற ஞானம் சுற்றி நாளாக கிடைக்கும் உக்காரு கிடைக்கும்டா அங்கேயே இருந்துட்டார் சார் அவர் சித்தியார் அவரையும் அவர் காலமாக போகிறான் அவர் சித்தி ஆக போகிறார் உடம்பு என்னமோ சரியாக இல்லை மூச்சு காலம்பு எழுந்தார் ஸ்நானம் பண்ணினால் நாலு மணிக்கெல்லாம் எழுந்தார் ஸ்நானம் பண்ணால் ஜபம் பண்ணின்னு இருந்தால் ரூம் கதவே ஆசிரமம் சின்ன குடியில் அவருக்கு கட்டி கொடுத்துருந்தா கதவே திறக்கலைன்னுட்டு எல்லாரும் போய் பார்த்தா வெறுமனம் சாத்தியிருந்தது தட்டி திறந்தா திறந்தா ஹா ஹார் மூச்சு இழுத்துட்டு இருந்தது உடனே எல்லாரையும் கூப்பிட்டா பார்த்தா பார்த்துட்டு சுவாமிகிட்ட பெரிய சுவாமிகிட்ட போய் சொன்னான் வந்து பார்த்துட்டு அவன் கிளம்ப அவன் கிளம்ப போகிறான் நீங்கள்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டார் எனக்கு ராமனுக்கு சொல்லி எனக்குனா எனக்கு அங்கேருந்து ஒரு ஆள் வந்து கூப்பிட்டா அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை 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 அங்கே உபன்யாசத்துக்கு போகிறது அதுக்காக நான் மத்தியானம் தானே போக போகிறோம் ரெண்டு மணிக்குண்டு இருக்கோம் அங்கேருந்து ஒரு ஆள் வந்தாள் இந்த மாதிரி சாமிக்கு உடம்பு சரியில்லை நீங்கள் அவசியம் வாங்க கூப்பிட்றாருன்னா போய் பார்த்தோம் போய் பார்த்ததும் பார்த்தியா உங்கள் ஆசாமி புறப்பட போறார் அப்படின்னா அவர் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கார் அந்த லெட்டரை எடுத்து என்கிட்ட காமிச்சார் அவர் எழுதி வச்சு அவருக்கு தமிழ் தெரியாது தமிழ் தெரிஞ்ச இன்னொருத்தர் படித்த படிச்சிருக்கார் அவர் ஜாக்கிரதையாக வெயி அப்படின்னு வச்சிருந்தார் அவர் என்கிட்ட காமிச்சார் என்ன எழுதியிருந்தார் தெரியுமா அதில் சரபங்கர் எப்படி போனாரோ சபரி எப்படி போனாரோ சந்திரசேகர பாரதி எப்படி போனாரோ அது மாதிரியாக்கும் நான் போறேன் யாரும் எனக்கு ஒரு வைத்தியமும் பண்ணாரு எங்கொன்ன அப்படியே அன்னைக்கு ராத்திரிக்குள்ள அப்படியே சுவாசம் அடங்கிடுச்சு அங்கையினால அவ யோகிகள் ஆனந்தமா போறான் சொல்லிட்டு போறாங்க சொல்லிட்டு போறவாறு எத்தனை பேர் இருந்தா இருக்குதா சொல்லுங்க